கலிமத்து தௌஹீத் என்கிற லா இலாஹா இல்லல்லாஹ்வை மரண நேரத்தில் சொல்ல விடாமல் தடுக்கக்கூடிய ஏதேனும் ஒன்று அவனிடத்திலே குறுக்கிடுகிற போது அதுதான் கெட்ட மரணம் அல்லது கெட்ட இறுதி முடிவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், யார் ஒருவர் மரணிக்கக்கூடிய நேரத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ்வை சொல்லுவாரோ அவர் சொர்க்கம் போவார். அப்போ இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதுதான் ஒரு மனிதனுடைய இறுதி முடிவை தீர்மானிக்கக்கூடியது. எப்படி அவன் உலகத்திலே வாழ்கிற போது லா இலாஹா இல்லல்லாஹுவின் அடிப்படையில் அவனுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வானோ, அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான இறைவன் யாரும் இல்லை, அந்த அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்பட வேண்டும் என்கிற கொள்கையில் உறுதியாக இருந்து அந்த கொள்கையின்படியே தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அமைத்து அல்லாஹுக்கு எந்த விதத்திலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ யாதொரு இணைவைத்திரையும் ஏற்படுத்தாமல் அந்த தூய தௌஹீதை தன்னுடைய கொள்கையாக கொண்டு வாழ்வது எப்படி ஒரு அற்புதமான இஸ்லாமிய வாழ்க்கையோ, அந்த தூய்மையான கொள்கையின் சங்கநாதமாக இருக்கிற சத்திய வரியாக இருக்கிற அந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை இவனை சொல்ல விடாமல் மொழிய விடாமல் தடுக்கக்கூடிய எதெல்லாம் வருகிறதோ இடையூறுகளாக, அவைகள் தான் என்னது கெட்ட இறுதி முடிவு என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். சஹலி இப்னு சாயத் அஸ்-ஸாஅதி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிலே ஒரு முக்கியமான தோழர், அவர் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அறிவிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் அபத லயஅமலு ஃபீமா யரன்னாஸ் அமல அஹ்லில் ஜன்னா. நிச்சயமாக ஒரு அடியான் மக்களுடைய பார்வையிலே இதெல்லாம் சொர்க்கத்திற்குரிய செயலாக இருக்குமோ அந்த செயலையே அவன் செய்து கொண்டிருப்பான். ஆனால் வைன்னஹு லமின் அஹ்லின்னார், அவன் உண்மையில் நரகவாசிகளிலே ஒருவன். அதே போன்று இன்னும் சிலரோ மனிதர்களுடைய பார்வையில் நரகத்திற்குரிய செயலாக இவைகளெல்லாம் இருக்குமோ அவைகளையே செய்து கொண்டிருப்பான், ஆனால் வஹுவமின் அகலில் ஜன்னா, அவன் சொர்க்கத்திற்குரியவனாக இருக்கிறான். ஏன் அப்படின்னா செயல்கள் அனைத்தும் அதனுடைய இறுதிகளை வைத்துத்தான் அங்கீகரிக்கப்படுகிறது அல்லது கருதப்படுகிறது தீர்மானிக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அப்போ அதனால் நல்ல முடிவு நமக்கு வருவதென்பது எவ்வளவு பெரிய ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமோ, அதுபோன்று கெட்ட முடிவு நமக்கு இறுதி நேரத்தில் வராமல் பார்த்து கொள்வதும் மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன், இந்த மரணத்திற்கு முன்பு வரை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கங்க, மரணத்திற்கு முன்பு வரை மனிதனுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் விரும்பத்தகாத கெட்ட முடிவுகளை அல்லது கெட்ட விஷயங்களை அவன் சந்திப்பானோ, அந்த சந்திக்கிற எல்லா இடத்திலும் அவனுக்கு என்னதான் சிரமங்கள் இருந்தாலும் அந்த சிரமங்கள் தற்காலிகமானது, அதற்கு பிறகு ஒரு சந்தோஷம் அவனுக்கு வரும்போது அவன் அடைந்த அல்லது அவன் அனுபவித்த அந்த சிரமங்களை சங்கடங்களை அவன் மறந்து விடுவான். அதே போன்று மரணம் என்கின்ற ஒன்றை அவன் தழுவுவதற்கு முன்பு வரை அவனுடைய வாழ்வின் எதெல்லாம் அவன் முக்கியமான கட்டங்கள் என்று கருதுவானோ அந்த இடங்களிலெல்லாம் விரும்பத்தகாத நிகழ்வுகள் நிகழ்கிற போது யாராவது அவனுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கும். அப்படிதானே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய அந்த படித்தரங்கள், மராஹில் என்று அரபியிலே சொல்லுவார்கள், மரஹலாக்கள், அவனுடைய வாழ்க்கையில் அவன் அடையக்கூடிய முக்கியமான படித்தரங்கள், அது அப்படியே நீங்கள் கணக்கிட்டு பாருங்க. ஒவ்வொரு படித்தரத்தின் போதும் நமக்கு தோல்வியும் இருக்கிறது வெற்றியும் இருக்கிறது. ஒவ்வொரு படித்தரத்தின் போதும் நமக்கு தோல்வியும் இருக்கிறது வெற்றியும் இருக்கிறது. தாயின் கருவறையில் குழந்தை உருவானதில் இருந்தே அதனுடைய படித்தரங்கள் ஆரம்பிக்கிறது. பொதுவாக தாயினுடைய கருவறையில் குறிப்பிட்ட மாதங்கள் இருந்ததற்கு பிறகு அது குழந்தையாக வெளியே வருகிற போது முதலில் தலை வருமா கால் வருமா? தலை. ஆனால் சில குழந்தைகளுக்கு வித்தியாசமாக காலும் வரும். இப்படிதானா எல்லா குழந்தைகளுக்கும் நார்மலாக வருவதாக இருந்தால் தலை முதலில் வெளியே வர வேண்டும் என்பார்கள். ஆனால் சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிறப்பின் வழியை என்ன செய்கிறான், மாற்றி சில குழந்தைகள் எப்படி வருது, கால் வழியாக வெளியே வருகிறது. எதற்கு நான் சொல்ல வருகிறேன் என்றால், மனிதனுடைய வாழ்வில் அவன் அடையவிருக்கக்கூடிய படித்தரங்கள் ஒவ்வொரு இடத்திலும் அவனுக்கு என்ன இருக்கிறது, அவன் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் இருக்கிறது, அவன் சமாளிக்க வேண்டிய அந்த பிரச்சனைகள் இருக்கிறது. வெளியே வர்றான், வந்த குழந்தைக்கு குழந்தைக்கென்று அந்த குழந்தை பருவத்திலேயே இயல்பிலேயே இயற்கையிலேயே சில விஷயங்கள் இருக்க வேண்டும், ஆனால் சில குழந்தைகளுக்கு அது இருக்காது. இப்படிதானா உடனே அந்த நேரத்திலே தாயும் தந்தையும் அல்லல் பட்டு
என்னென்ன மருத்துவங்கள் செய்ய வேண்டுமோ, எந்தெந்த மருத்துவரை போய் பார்க்க வேண்டுமோ, இப்படியோ போய் பார்த்து செலவு செய்து சிரமப்பட்டு அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் அந்த குழந்தை ரெக்கவரி ஆயிடுது. அப்படியே அந்த குழந்தை கொஞ்சம் பால்குடி பருவத்தில் இருக்கிறது. பால்குடி பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கென்று சில இயல்புகள் இருக்கிறது, ஆனால் அந்த இயல்புக்கு மாற்றமாகவும் சில குழந்தைகள் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே பள்ளி பருவத்தில் முதன் முதலாக பள்ளிக்கூடத்திலே சேர்க்கிறோம். நன்றாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள், பள்ளியில் சேர்க்கிற எல்லா குழந்தைகளும் பள்ளி படிப்பு வெற்றிகரமாக முடித்து விடுகிறதா? இல்லை. இன்னைக்கெல்லாம் பள்ளிக்கூட படிப்புங்கிறது ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் சாதாரணமாக நீங்கள் யோசித்து பார்த்தால் நிறைய கனவுகளோடு நிறைய கற்பனைகளோடு என்ன செய்யறோம்மா, நம்ம பிள்ளையை கொண்டு போய் கான்வென்ட்ல சேர்க்கிறோம், அல்லது ஆங்கில வழி பள்ளிக்கூடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறோம். சமுதாயத்தினுடைய தனவந்தர்களும் செல்வந்தர்களும் விஐபிகளும் விவிஐபிகளும் எங்கெல்லாம் கொண்டு போய் தங்களுடைய பிள்ளைகளை சேர்ப்பார்களோ அங்கே கொண்டு போய் சேர்க்கிறோம். ஆனால் நீங்கள் சேர்க்கிற அல்லது சேர்க்கப்படுகிற எல்லா குழந்தைகளும் அந்த பள்ளி படிப்பை வெற்றிகரமாக முடித்து விட்டு வந்து விடுகிறதா? முடித்து விட்டு வருவதற்குண்டான இயல்பான சூழல்கள் அமைகிறதா? இல்லை. ஒன்று, நம்ம எந்த ஊரில் நம்ம குழந்தைய ஸ்கூலில் சேர்த்துருப்போமோ அந்த ஊர்லேருந்து வேற ஊருக்கு நமக்கு வேலைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும், அல்லது அந்த பள்ளிக்கும் நமக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிடும், அல்லது குழந்தை பள்ளிக்கு போகிறேன் என்கிற பேரிலே ரூட்டு தெரியாமல் வழி தெரியாமல் எங்கோ எப்படியோ போய் அந்த குழந்தை தொலைஞ்சு போய் கடைசியில் அதனாலேயே ஸ்கூல் படிப்பு கட்டான வரலாறும் நிறைய பேருக்கு இருக்கிறது, அல்லது பல பேருக்கு பொருளாதாரத்தில் சில சிக்கல்கள் வரும், சேமிப்பு குறைந்து சேமிப்பு கரைந்து கடைசியில் அந்த பயங்கரமான அந்த பள்ளி கட்டணத்தை கட்ட முடியாமல் வேறு பள்ளிக்கு அவர்கள் மாற்றிவிடக்கூடிய ஒரு நிர்பந்தங்கள் ஏற்படும். இப்படியே நீங்கள் வாழ்க்கையில் கணக்கு போடுங்க. தாயின் கருவறையில் உருவானதிலிருந்து அது வெளியே வந்ததிலிருந்து பள்ளி படிப்பு, உயர்கல்வி படிப்பு, உயர்நிலை படிப்பு, கல்லூரி, அதே போன்று வேலைக்கு சேருவது, அதே போன்று திருமணம், அதே போன்று அதற்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை, அதற்கு பிறகு அவன் சம்பாதிக்க வேண்டியது, வீடு கட்ட வேண்டியது, சேமிக்க வேண்டியது, இப்படி எதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முக்கியமான கட்டங்களாக படித்தரங்களாக அவன் பயணிக்கிறானோ எல்லா இடங்களிலும் அவன் வீறு கொண்டு எழுந்து விடுவதே இல்லை. பல இடங்களில் விழுவோம், சில இடங்களில் எந்திரிச்சு வருவோம். சில பேருக்கு பள்ளி கல்வி சக்சஸாக இருக்காது, திடீரென்று வேறு ஒரு தொழில் துறையில் முன்னே நுழைஞ்சிருப்பாங்க, அதில் மாஷாலா சக்சஸ்ஃபுல்லாக வந்திருப்பார்கள். சில பேருக்கு தொழிலில் வந்து போதுமான வியாபாரம் அதாவது லாபம் கிடைத்திருக்காது, டக்குன்னு அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வேலைக்கு சேருவாங்க, அந்த இடத்தில் மாஷாலா முன்னேறி வருவார்கள். சில பேருக்கு அல்ஹம்துலில்லாஹ் படிப்பும் அவர்களுக்கு கைகூடி, வேலைவாய்ப்பும் கைகூடி, நல்ல நகரத்தில் நல்ல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சம்பாத்தியம் அல்லது சம்பளம் வரக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையிலே வெற்றியடைந்து வந்திருப்பார்கள். திருமண வாழ்க்கை கசந்து போயிருக்கும், அந்யோன்யமான மனைவி அவனுக்கு கிடைத்திருக்காது, அவனுடைய விருப்பத்திற்கேற்ப இல்வாழ்க்கை அமைந்திருக்காது, அல்லது பல பேருக்கு சம்பளமும் ஒரு பக்கம் லட்ச லட்சமாக வரும், அழகான ஒரு கண்ணியமான இவனுடைய மனதிற்கு விருப்பமான கண்களுக்கு குளிர்ச்சியான ஒரு மனைவியும் இருப்பாள், ஆனால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெற்றிருக்கார். அப்படியே சிரமப்பட்டு பல்லாண்டுகள் கடித்த ஒரு குழந்தை பிறந்திருந்தாலும் அந்த குழந்தையின் மூலம் இவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வராத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். இதற்கு நான் சொல்ல வருகிறேன் என்றால், மனிதனுடைய மரணத்திற்கு முன்பு அவனுடைய வாழ்வில் எதெல்லாம் முக்கியமான கட்டங்கள் இருக்கிறதோ, முக்கியமான படித்தரங்கள் இருக்கிறதோ, அந்த எல்லா கட்டங்களிலும் எல்லா படித்தரங்களிலும் இவன் எதிர்கொள்ள வேண்டிய ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த பிரச்சனை கடைசி வரைக்கும் இவனுக்கு தீர்வு கிடைக்காமலும் போயிருக்கலாம். உதாரணமாக குழந்தை பாக்கியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு, நிறைய தம்பதிகளுக்கு அல்லது சில தம்பதிகளுக்கு கல்யாணமாகி 10-20 வருடங்கள் தாண்டி 25 வருடங்கள் தாண்டியும் குழந்தையே இல்லை. உண்மையிலே அது வெளியே சொல்ல முடியாத மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான். ஆனால் அந்த குழந்தை இன்மை அல்லது குழந்தை இல்லை என்கிற அந்த வருத்தத்தை போக்கக்கூடிய வகையில் வேறு ஏதேனும் ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வைத்திருப்பான், இதை மறக்கக்கூடிய அளவிற்கு ஏதேனும் ஒரு மகிழ்ச்சியை வைத்திருப்பான். ஆனால் மரண நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நாம் சொல்லக்கூடிய வாய்ப்பை தவற விட்டு விட்டால் அங்கே நமக்கு இது இல்லாட்டா பரவாயில்ல, வேறு ஏதாவது நமக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, எந்த விதத்திலும் சந்தோஷப்பட்டு விடவே முடியாது. குழந்தை இல்லாத ஒரு கணவன் மனைவிக்கு அவனுடைய சொந்த சகோதர சகோதரிகள் ஆறுதலாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய நண்பர்கள் ஆதரவாக இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மகிழ்ச்சியை தரக்கூடிய அளவிற்கு வேறு விதமான நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தந்திருக்கலாம், செல்வ செழிப்பான வாழ்க்கையை தந்திருக்கலாம், சமூகத்திலே அந்தஸ்தை கொடுத்திருக்கலாம், இப்படிதானா? அப்ப எந்த விஷயம் எல்லோருக்கும் கிடைக்கிற ஒன்று எனக்கு கிடைக்கவில்லை என்று நான் நினைக்கிறேனோ, அது எனக்கு மனதிற்குள் வருத்தத்தையும் வெளியே சொல்ல முடியாத ஒரு அழுகையையும் எனக்கு தருகிறது என்று நான் நினைத்து குமுறுவேனோ, மனதிற்குள் நான் வந்து புடுங்குவேனோ, அந்த சங்கடத்தை மறக்க செய்யக்கூடிய அளவிற்கு ஏதேனும் ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் எனக்கு இருக்கத்தான் செய்யும், அது யாராக இருந்தாலும் சரி. இப்படிதானா வறுமை அப்படிங்கிறது உண்மையிலேயே அதில் வாடியவர்களுக்கு தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். இப்படிதானா ஓரளவிற்கு நடுத்தர வர்க்கத்திலும் மூன்று வேளை உணவுக்கு பிரச்சனை இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையில் வாழக்கூடிய குடும்பத்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்வியல் லட்சியமே என்ன, என்னுடைய குடும்பத்திற்கு வறுமை வந்துவிடக் கூடாது,
வறுமையில் நாங்கள் வாடிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்களுடைய போராட்டங்களும் முஸ்லீம்களும் இருக்கிறது. ஆனால் வறுமையில் அல்லது வறுமை கோட்டிற்கு கீழும் லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தானே இருக்கிறார்கள். எப்படி அவர்களால் வாழ முடிகிறது? மூன்று வேளை சாப்பாடு அவர்களுக்கு கிடையாது, ஆரோக்கியமான சூழல் அவர்களுக்கு கிடையாது, பாதுகாப்பான வீடு அவர்களுக்கு கிடையாது, கண்ணியமான ஆடைகள் அவர்களுக்கு கிடையாது. ஒரு சக மனிதன் எந்த கண்ணியத்தையும், எந்த மரியாதையையும், எந்த தன்மானத்தையும், எந்த கௌரவத்தையும் இந்த சமூகத்திலே எதிர்பார்ப்பானோ அப்படி எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் பிளாட்ஃபார ஓரத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? தெருவோரங்களில் பிழைத்துக் கொண்டிருப்பவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? சென்னை போன்ற பெருநகரங்களில் அல்லது சென்னை, பெங்களூர், மும்பை போன்ற பெரும் பெரும் நகரங்களில் பிளாட்ஃபார வாசிகள் என்கிற பெயரிலேயே அறியப்படக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அந்த வாழ்க்கையை சராசரியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை போன்றவர்கள் ஒரு நாள் வாழ முடியுமா? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஆனால் அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எப்படி அவங்களால வாழ முடியுது அப்படின்னா, அவ எதை நாம் மிகப்பெரிய கஷ்டம் என்று கருதுகிறோமோ, எதை மிகப்பெரிய சிரமம் என்று நாம் பார்க்கிறோமோ, அந்த சிரமத்தையும் அந்த கஷ்டத்தையும் மறக்கடிக்கக்கூடிய ஏதோ ஒரு மகிழ்ச்சி அவர்களிடத்தில் இருக்கிறது. அதனாலதான் அவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த உலகத்திலே நண்பார்ந்தவர்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், மரண நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹுவை மொழியக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்காவிட்டால் அதை விட ஒரு பெரிய கை சேதம் எதுவுமே இல்லை. காரணம், அந்த இக்கட்டிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு யாரும் வரமாட்டார்கள், யாரும் வர முடியாது. அந்த இக்கட்டினால் நாம் அனுபவிக்க போகிற சிரமங்களை மறக்கடிக்க செய்கிற வேறு எந்த சின்ன சிற்றின்பங்களும் மனித வாழ்க்கைக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால சூஉல் காத்திமா என்பது நாம் அஞ்சு நடுங்க வேண்டிய மிக மிக பெரிய விஷயம் என்பதை இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இதயங்களில் ஏற்றிக்கொள்ளுங்கள். சும்மாவா கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனையே, யா அல்லாஹ், என்னுடைய மரணம் எல்லா விதமான சகலவித பிரச்சனைகளில் இருந்தும் ராகத்தை பெற்ற மரணமாக என்னுடைய மரணத்தை ஆக்கிவை. விடுபட்ட ஒரு மரணமாக ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு குத்துபாக்களிலே சொல்லித் தரப்படுகிறதா இல்லையா? முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்காதீர்கள். அப்போ உங்களுடைய இறுதி முடிவை நீங்கள் சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்கிற விஷயம் ஏன் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது? காரணம், 65 வயது வரை இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒருவர், 75 வயது வரை இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒருவர், அவர் கழித்த 74 வருடத்தின் அமல்களும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால், அவருடைய வாழ்வில் அவர் இதுகாலம் செய்த எல்லா அமல்களும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால், மரணிக்கிற நேரத்தில் அவர் கலிமா சொன்ன ஒரு முஃமினாக முஸ்லீமாக அவள் மரணித்திருக்க வேண்டும். அப்ப அந்த ஒரு பாக்கியத்தை தவிர்க்கக்கூடிய, அந்த ஒரு பாக்கியத்தை தடுக்கக்கூடிய விஷயங்களாக எதுவெல்லாம் மரண நேரத்தில் ஒரு மனிதனின் சிந்தனைக்குள் வருகிறதோ அதுதான் சூஉல் காத்திமா, கெட்ட இறுதி முடிவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.